வேல்டெக் தமிழ் யூடியூப் சேனல் வழியாக மூணு செட்டிங்ஸை பற்றி பார்க்கலாம். இந்த செட்டிங்ஸ் ஆண்ட்ராய்ட் மொபைலில் முக்கியமான செட்டிங்ஸ். ஃபஸ்ட்டு செட்டிங்ஸ், ப்ளே ஸ்டோர் வழியாக இன்ஸ்டால் பண்ணக்கூடிய அப்ளிகேஷனை வைரஸ் இல்லாமல் ஸ்கேன் பண்ணி கொடுக்கக்கூடிய ஸ்கேனிங் ப்ரொடெக்ஷன் செட்டிங்ஸ். அடுத்த செட்டிங்ஸ், நம்ம எமர்ஜென்சி டைமில் இருக்கும் அல்லது மொபைல் மிஸ் ஆகிடுச்சு, உங்களுக்கு அந்த மொபைலை திருப்பி கொடுக்குறவங்களுக்கு நீங்கள் லாக் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட ஃபோன் நம்பரோ எதுவும் தெரியாது, அந்த சூழ்நிலையில் ஸ்க்ரீன் ஆன் பண்ண பிறகு உடனே உங்கள் நம்பரை அதில் டிஸ்பிளேக்கு வர மாதிரி செட் பண்ணுற ஒரு செட்டிங்ஸ். அடுத்த செட்டிங், உங்களுக்கு வரக்கூடிய மெசேஜ், வாட்ஸ்அப் மெசேஜ், இது எல்லாமே ரகசியமாக இருந்தது அப்படின்னாலோ பிறர் பார்க்கக்கூடாது என்று நீங்கள் நினைத்தாலோ மூணாவது செட்டிங்ஸை பயன்படுத்தி நீங்கள் அதை ஹைட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த செட்டிங்ஸை பற்றி பார்க்கலாம். அனைவரும் சந்தோஷமாக புத்தாண்டை கொண்டாடுங்கள். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோவில் சில முக்கியமான செட்டிங்ஸ் பற்றி பார்க்கலாம். ப்ளே ஸ்டோர் ஓபன் பண்ணிக்கோங்க. ஷோ நேவிகேஷன் ப்ரோவை டபுள் டேப் கொடுத்து ஓபன் பண்ணி ரைட் ஸ்வைப் பண்ணி கீழே வந்தீங்கன்னா ப்ளே ப்ரொடெக்ட் இருக்கும், இதுக்குள்ளே போங்க. Showing items 1 to 4 on 4. இதில ரைட் ஸ்வைப் பண்ணி வந்தீங்கன்னா ஸ்கேன் டிவைஸ் ஃபார் செக்யூரிட்டி த்ரெட்ஸ் வரும். Google Play Protect regularly checks your apps and device for harmful behavior. You'll be notified of any security risks found in list 4 items. Showing items 1 to 4 on 4. Full scanning turned off. Only Play Store apps will be checked. ஃபுல் ஸ்கேனிங் டேர்ன் ஆஃப் இருக்கு எனக்கு. உங்களுக்கு சப்போஸ் ஆன்ல கூட இருக்கலாம். அடுத்த ரைட் சைட், ஸ்கேன் டிவைஸ் ஃபார் செக்யூரிட்டி த்ரெட்ஸ். கூகுள் வில் ரெகுலர்லி செக் யுவர் டிவைஸ் அண்ட் பிரிவென்ட் ஆர் வார்ன் அபௌட் பொட்டன்ஷியல் ஹார்ம் ஆஃப் ஸ்விட்ச். ஸ்கேன் டிவைஸ் ஃபார் செக்யூரிட்டி த்ரெட்ஸ் சொல்லும், இத டபுள் டேப் கொடுத்து இந்த சுவிட்ச் ஆன் பண்ணிக்கோங்க. அடுத்த ரைட் சைட் பண்ணி பாருங்க, இம்ப்ரூவ் ஹார்ம்ஃபுல் ஆப் டிடெக்ஷன். சென்ட் அன்னோன் ஆப்ஸ் டு கூகுள் ஃபார் பெட்டர் டிடெக்ஷன் ஆன் ஸ்விட்ச். செக்யூரிட்டி ஆஃப் இருந்தது இல்ல, அது ஆன்ல இருந்தாலும் இந்த இம்ப்ரூவ் ஹார்ம்ஃபுல் ஆப் டிடெக்ஷன் வந்து ஆஃப்ல இருக்கும். இதுல ரைட் சைட் பண்ணி டபுள் டேப் கொடுத்து ஸ்விட்ச் ஆன் பண்ணிக்கோங்க. எனக்கு செக்யூரிட்டி ஆஃப்ல இருந்தது இல்ல, அந்த இடத்துல நம்ம ரெண்டு ஸ்விட்சும் ஆன் பண்ண பிறகு லுக்ஸ் குட், நோ ஹார்ம்ஃபுல் ஆப்ஸ் ஃபவுண்ட். லுக் குட், நோ ஹார்ம்ஃபுல் ஆப்ஸ் வந்துருது. இந்த செட்டிங்ஸ் ஆன் பண்ண பிறகு திரும்பவும் பேக் கொடுத்து ஷோ நேவிகேஷன் ரோ பர்சன், ஷோ நேவிகேஷன் ரோ கிளிக் பண்ணி உள்ள வாங்க. மை ஆப்ஸ் அண்ட் கேம்ஸ் இன் லிஸ்ட் 20 ஐட்டம்ஸ் நேவிகேஷன். மை ஆப்ஸ் அண்ட் கேம் இருக்கும், இதுல டபுள் டேப் கொடுங்க. மை ஆப்ஸ் அண்ட் கேம்ஸ் ப்ளே ஸ்டோர், ரைட் ஸ்வைப் பண்ணி வாங்க. செலக்டட் இன்ஸ்டால்ட், செலக்டட் அப்டேட்ஸ், செலக்டட் அப்டேட்ஸ், இன்ஸ்டாலர், லைப்ரரி இதெல்லாம் வரும். இன்ஸ்டால்ட் லைப்ரரி பீட்டர், நோ ப்ராப்ளம்ஸ் ஃபவுண்ட், ஆப்ஸ் ஸ்கேன் அட் 7:17 p.m. ஹெடிங் ரோ 3 இன் க்ரிட் 47 ரோஸ் 60 காலம்ஸ். நோ ப்ராப்ளம் ஃபவுண்ட் வருது. நோ ப்ராப்ளம் ஃபவுண்ட் வந்தாலும் திரும்ப ரைட் ஸ்வைப் பண்ணுங்க. ப்ளே ப்ரொடெக்ட் பட்டன், திரும்ப ரைட் ஸ்வைப், ஸ்கேன் அப்ஸ் நவ் பட்டன், ஸ்கேன் அப் நவ்ன்ற பட்டனை டபுள் டேப் கொடுத்துங்க. இது வந்து ரீஃப்ரெஷ் மாதிரி. நம்ம இன்ஸ்டால் பண்ண ப்ளே ஸ்டோர் அப்ளிகேஷன் எல்லாமே இது ஸ்கேன் பண்ணி வைரஸ் ஏதாவது டிடெக்ஷன் ஆயிருக்கான்றதை செக் பண்ணி சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஆப்ஷன். No problems found. Apps scanned at 7:17 p.m. அடுத்த செட்டிங்ஸை பற்றி பார்க்கலாம். இது லாக் ஸ்க்ரீன் மெசேஜ் செட்டிங். இந்த செட்டிங்ஸை ப்ராப்பராக பண்ணியிருந்தோன்னா நம்ம மொபைல் வெளியில் மிஸ் ஆனாலும் பேட்டர்ன் போட்டு பாஸ்வேர்ட் போட்டு லாக் பண்ணியிருக்கோம் நம்ம மொபைலை. இந்த டைமில் பவர் பட்டன் ஆன் பண்ணும்போது ஸ்க்ரீன் லாக் பேஜ் வரும். இந்த பேஜில் நம்மளுடைய டீட்டெயில் இருக்கும், நம்ம காண்டாக்ட் நம்பர் கூட நம்ம சேவ் பண்ணி வச்சுட்டா நம்மளை காண்டாக்ட் பண்ணக்கூடிய ஒரு எமர்ஜென்சி மெத்தடாக கூட இது இருக்கும். இந்த செட்டிங்ஸை செஞ்சு முடித்த பிறகு உங்களுக்கு எது மாதிரியான டைமில் இது யூஸ் பண்ணலாம், எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலான்றத உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். செட்டிங்ஸ் வாங்க, செக்யூரிட்டி என்ற ஆப்ஷன் வாங்க. செட்டிங்ஸில் செக்யூரிட்டி, செக்யூரிட்டி இதில்
லாக் ஸ்கிரீன் மெசேஜ் இருக்கும். சிலருக்கு அப்பு அல்லது டவுன் மிடில் இது மாதிரி ஆப்ஷன் சேஞ்ச் ஆகிருக்கும். ஆனால் நீங்கள் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள், செக்யூரிட்டி செட்டிங்ஸ்க்குள்ளே வாங்க, இதில் லாக் ஸ்கிரீன் மெசேஜ் இருக்கும். Lock screen message. Hi, your mobile is locked. In list, 34 items. Settings. இதை ஓபன் பண்ணிக்கோங்க. Editing. Hi, your mobile is locked. Edit box. Lock screen message. இதில் Hi, your mobile is locked வருது. இந்த லாக் ஸ்கிரீன் மெசேஜில் சிலது எடிட் ஆகிருக்கும். இதை ஃபுல்லாக டெலிட் பண்ணிக்கோங்க. இப்போ வடிவேலன் மை நம்பர் 9840272383 என்று டைப் பண்ணியிருக்கேன். ரைட் ஸ்வைப் பண்ணி சேவ் கொடுத்துக்கிறேன். இந்த இடத்துல நீங்கள் எமர்ஜென்சி காண்டாக்டுக்கு உங்கள் மொபைல் மிஸ் ஆனாலோ இல்லை எமர்ஜென்சியாக உங்களை காண்டாக்ட் பண்ணமோ இது மாதிரியான மெசேஜ் இதில் டைப் பண்ணி காண்டாக்ட் நம்பரும் டைப் பண்ணிக்கோங்க. உங்கள் மொபைலுக்கோ உங்களுக்கோ எமர்ஜென்சி மோட், நீங்கள் மொபைலை மிஸ் பண்ணியிருக்கலாம் அல்லது எமர்ஜென்சியில் இருக்கலாம். அப்போது உங்கள் மொபைல் எடுக்கிறவங்க ஸ்க்ரீன் லாக் பட்டனை அழுத்தின பிறகு, ஸ்க்ரீன் ஆன் பண்ண பிறகு, ஸ்க்ரீன் ஆன் பண்ணும்போது பேட்டர்ன் பின் நம்பர் போட்டு லாக் பண்ணிடுவீங்க. இந்த டைமில் உங்களுடைய முழு விவரங்களும் லாக் ஸ்க்ரீன் மெசேஜில் டைப் பண்ணீங்கல்ல அந்த தகவல் ஸ்க்ரீன் லாக்ல இருந்தாலும் நோட்டிஃபிகேஷனில் வியூவிங்கில் இருக்கும். இதை பார்த்து உங்களை காண்டாக்ட் பண்ண எமர்ஜென்சி டைமில் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அடுத்ததாக பார்க்க போகிற செட்டிங்ஸ் என்னென்னா, நமக்கு வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன் எல்லாமே டிஸ்பிளேவில் ஸ்க்ரீன் லாக் பண்ணி திரும்ப ஸ்க்ரீன் அன்லாக் பண்ணும்போது லாக் எடுக்கிறதுக்கு முன்னாடியே பேட்டர்ன் போட்டு அல்லது பின் யூஸ் பண்ணி செக்யூரிட்டி கோடு போட்டு நீங்கள் மொபைலை லாக் பண்ணுறீங்கல்ல அந்த டைமில் நீங்கள் ஸ்க்ரீன் டச் பண்ணி ஆனில் இருந்தாலும் அன்லாக் பண்ணாமல் இருந்தாலே நம்ம நோட்டிஃபிகேஷன் எல்லாமே அதில் காமிக்கும். இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு ஸ்க்ரீன் லாக் பண்ணியிருக்கும்போது இந்த நோட்டிஃபிகேஷன் எப்படி தெரியணும் என்பதற்கான செட்டிங்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம செட்டிங்ஸ் போகலாம். செட்டிங்ஸ்க்குள்ள நோட்டிஃபிகேஷன் அண்ட் கண்ட்ரோல் சென்டர்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு மொபைலும் டிஃப்ரெண்டான வார்த்தையில் இதை நோட்டிஃபை பண்ணிப்பாங்க. நோட்டிஃபிகேஷன்ன்றது ஃபஸ்ட்டு வார்த்தை கன்ஃபார்மாக எல்லாத்துலேயும் இருக்குன்றதை நான் நம்புகிறேன். இந்த நோட்டிஃபிகேஷன் அண்ட் கண்ட்ரோல் டபுள் டேப் கொடுத்து உள்ளே போங்க. இதில் ரைட் ஸ்வைப் பண்ணி வந்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் இன் லாக் ஸ்க்ரீன் இருக்கும். இதை ஓப்பன் பண்ணுங்கள். இதில் சிலவங்களுக்கு ட்ராப் டவுன் பாக்ஸாக கூட இருக்கும். எப்படினாலும் இருக்கலாம், ஒவ்வொரு மொபைல் மாடலுக்கு ஏற்ற மாதிரி இது மாறலாம். நோட்டிஃபிகேஷன் லாக் ஸ்க்ரீனுக்குள்ளே வந்து நோட்டிஃபிகேஷன் என் லாக் ஸ்க்ரீன் எனக்கு இருக்குது, உங்களுக்கு எப்படி இருக்கும் பார்த்துக்கோங்க. இதில் 3 or 4 ஆப்ஷன்கள் கண்டிப்பாக இருக்கும். ட்ராப் டவுன் பாக்ஸோ அல்லது ரேடியோ பட்டனோ இருக்கும். இதை ரைட் ஸ்வைப் பண்ணுவாங்க. When your device is locked, how do you want notification to show? உங்கள் ஸ்க்ரீன் லாக்ல இருக்குது, அதே நேரத்தில் ஸ்க்ரீன் ஆன் பண்ணியிருக்கு. இந்த டைமில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் எப்படி தெரியணுன்றது தான் இந்த 4 ஆப்ஷன் காமிக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் Prompt all new information and hide the content checked. Radio button in list 4 items. Prompt all new information and hide the content வருது. என்ன நோட்டிஃபிகேஷன் மட்டும் தெரியும், மெசேஜ்னா மெசேஜ் வரும், யார் அனுப்புனான்றது வராது. அடுத்த ரைட் சைட் Prompt new important information and display all content not checked. Radio button. இதில் டபுள் டேப் கொடுத்து செலக்ட் பண்ணோன்னா யார் அனுப்புனா என்ற முழு தகவலும் தெரியும். ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்காங்கன்னா எந்த நம்பர்லேருந்து வந்திருக்குன்ற தகவலும் இங்கே காமிக்கும். அடுத்த ரைட் சைட் Prompt new important information and hide the content not checked. Radio button. Important information and hide the content. ஒரு 5 மெசேஜ் வந்திருக்கு அப்படின்னா அன்ரீட் மெசேஜ் இருக்குன்றது மட்டும்தான் காமிக்கும். அடுத்த ரைட் ஸ்வைப் பண்ணீங்கன்னா ஷோ கார்ட் நோட்டிஃபிகேஷன் இருந்ததுன்னா லாக் ஸ்க்ரீனில் எந்த ஒரு தகவலும் இருக்காது. ஆனால் உங்களுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனுக்கும் நீங்கள் ரிங்டோன் வச்சுருந்தீங்கன்னா சவுண்டு வரும், ஆனால் நோட்டிஃபிகேஷனில் எதுவும் காமிக்காது. அன்லாக் பண்ணி உள்ளே போன பிறகு தான் உங்களுக்கு எல்லா நோட்டிஃபிகேஷனும் காமிக்கும். இது செக்யூரிட்டி பர்பஸ்க்காக. உங்கள் மெசேஜ் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னா எனக்கு 4 ஆப்ஷன் இருக்குது, உங்களுக்கு 3 ஆப்ஷன் இருக்குன்னு நம்புகிறேன்.
இந்த மூணு ஆப்ஷனில் எது தேவையோ அதை நம்ம கிளிக் பண்ணி வச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்கள். Thank you very much.